ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு டிவைனான ப்ளாக்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எந்த மாதிரி பூஜை பண்ணேன், ஸோ என் செகண்ட் பேபிக்காக நான் வந்து பண்ண பூஜை, அதை பற்றியான சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் என்வரையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் ஈவினிங் ஒரு 5:30 இருக்குங்க. எங்கள் வாசலில் நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். அது வந்து என்னாச்சு தெரியல, நாள் போக்கில் வந்து ஒரு மாதிரி வந்து அலங்கோலமாக ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு புதுசாக வந்து ஒரு ரங்கோலி ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து இப்போ நான் ஒட்டிகிட்ருக்கேன். கோலமும் போடுவோம், பட் வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்கிறப்போ அந்த வாசல் ரொம்ப அழகாகவும் கலையாகவும் இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் இருக்கிறதால என்னென்னா அந்த வாசப்படியே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, இல்லைன்னா வெறிச்சோடி மாதிரி இருக்கும். ஸோ என்னால் சம்டைம்ஸ் கோலம் போட முடியலன்னா கூட வந்து அந்த வாசல் வந்து எப்போவுமே கலையாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் தான் ஒரு 45 ரூபீஸ்க்கு வாங்கினேன். பெரிய ஸ்டிக்கர் பார்டர் பார்த்திங்கன்னா 15 ரூபா, ஒரு பார்டர் வந்து 15 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், தண்ணி பட்டாலும் வந்து ஒன்றும் ஆகாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்டர் வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா? ஸோ அதையும் வந்து கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாசப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட் டைம் கார்த்திகை தீபத்துக்கு அன்றைக்கி நான் கார்த்திகை தீபத்துக்கு கோலம் போடுறப்போ பார்க்குறப்போ மேலே வந்து அந்த பழைய ஸ்டிக்கர் வந்து கிழிஞ்சு போய் ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அப்போவே வாங்கி ஒட்டணுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் எனக்கு பெரிய ஸ்டிக்கர் கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ கிடச்சது, கிடச்ச உடனே வாங்கிட்டு ஒட்டிட்டேன். ஸோ இது எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வந்து டெய்லி கோலம் போட முடியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து வாசலுக்கு ஒரு அழகு வந்து கூடும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கோலம் போகிற அளவுக்கு வந்து இது நல்லது கிடையாது தான், பட் இருந்தாலும் வாசப்படி அழகாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு ஸ்கின் கேர் பார்த்துடலாங்க. விண்டர்னு வந்துட்டாலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரை ஸ்கின், அதே மாதிரி இச்சி ஸ்கின் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வாவ் ஸ்கின் சயின்ஸில் வைட்டமின் சி பாடி லோஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த லோஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி ரொம்ப டயர்டாக வந்து இருக்க ஸ்கின்னை வந்து எனர்ஜைஸாக வச்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை டீப்பாக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கும் நரிஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோஷன் பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட்டாக இருக்கிற ஸ்கின்னை வந்து சூத்திங் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஈவன் டோன் கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாடி லோஷனில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் வைட்டமின் சி இருக்குது, கக்கடு ப்ளம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அதே மாதிரி ஹைலோனிக் ஆசிட் இருக்குது. இந்த பாடி லோஷனோட டெக்ஸ்சர் பாருங்கள், உங்களுக்கு ஒயிட் க்ரீமாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து நான் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ ஸ்கின்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து க்ரீஸியாக ஸ்டிக்கியாக இருக்காது, சீக்கிரமாக குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடி லோஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்ப நேரம் நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேமேஜ் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதும், அதே மாதிரி சாஃப்ட் அண்ட் சப்பல் டெக்ஸ்டர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ப்ரொவைட் பண்ணணும். வாவ் ஸ்கின் சயின்ஸ் ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ஷான கெமிக்கல்ஸ் லைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சல்ஃபேட், சிலிகான், பேரபன்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா வாவ் நேச்சர் 20 அப்படின்ற கூப்பான் கூட யூஸ் பண்ணி 20% ஆஃப் வந்து அவங்க வெப்சைட்டில் பெற்றுக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பி வாவ் நேச்சுரலி. பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருந்த சாமி சம்மந்தப்பட்ட சில்வர் பாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை விவான் குட்டிக்கு வந்த சில சில்வர் பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் லாஸ்ட் டைம் வந்து நான் ஸ்பார் போனப்போ சில பாக்ஸஸ் வாங்கிட்டு வந்தேன் பூஜா ரூம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள், அந்த வெள்ளி பொருட்கள் வந்து நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று ஒன்று ஒரு இடத்துல இருக்கிறப்ப எனக்கு வந்து எங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தேடுறதே பெரிய வேலையாக இருக்குது. ஸோ ஒரே பாக்ஸில் நம்ம போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் திருப்பி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா சாமி சம்மந்தப்பட்ட விளக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம அந்த பிரசாதம் வைக்கக்கூடிய அந்த கிண்ணமாக இருக்கட்டும், அதே மாதிரி தண்ணி வைக்கக்கூடிய அந்த டம்ளர் எல்லாமே வந்து நீட்டாக வந்து உள்ளே அடங்கிடுச்சு. அதே மாதிரி சுவாமி விக்கிரகங்கள், சின்ன சின்ன சிலைகள் இருக்கும் இல்லையா, வெள்ளி சிலைகள், இதெல்லாமே வந்து ஜிப்லோ கவரில் போட்டு நல்ல ஏரை வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம டைட்டாக சீல் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கருப்பு ஆகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வெள்ளையாகவே இருக்கும், கருப்பாகாது. ஸோ ஏர் படப்படதாக வந்து வெள்ளி வந்து உங்களுக்கு வந்து கலர் மாறும். ஸோ அந்த மாதிரி ஜிப்லோ கவர்ஸில் நீங்கள் ஏர் ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பாகாது. அதே மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் வச்சாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து கருப்பாகாது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் வந்து இந்த பாக்ஸில் வச்சு நான் மூடிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும். நாளைக்கு பூஜைன்றப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், திருப்பி வந்து தேடுறதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். ஸோ அதனால் வந்து நான் மெயினாக எனக்கான ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால தான் பாக்ஸிங் சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி வாங்கி இதை நிறைய நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவீங்க? கார்ட்போர்ட் பாக்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பூச்சி வந்துடுது, அது மாதிரி ஸ்மெல் வருது, அது நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ வேறு எந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் ஐடியாஸ் வச்சுருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக சாமி சம்மந்தப்பட்ட பூஜை பாத்திரத்தை வச்சாச்சு. அண்ட் இந்த சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா
நம்ம விவான் குட்டிக்கு கிஃப்ட் வந்த வெள்ளி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், நான் அவனுக்காக வாங்கின பிறந்ததுலேருந்தே வாங்கியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த வெள்ளி ஐட்டம்ஸ்லாம் ஒரு பவுச்சில் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய வெள்ளி மலர்கள், வெள்ளி பூன்னு சொல்லுவோம், ஸோ அதை அங்கே வச்சுருக்கேன். அண்ட் ரேவந்த்க்கு விவானுக்கு ரெண்டு பேரோட பாலாடை வந்து இந்த பவுச்சில் போட்டு வைக்கிறேன். அதேமாதிரி குழந்தையோட பொருட்கள் எல்லாமே வந்து இந்த பவுச்சில் போட்டு வைக்க, தேடுறதுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டமாக நம்ம ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்பூன்ஸ், அவனுக்கு கிஃப்ட் வந்த ஸ்பூன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்பூனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இடத்துல போட்டு வச்சிடறேன். அண்ட் விவான் குட்டிக்கு நடுவில் வந்து காலு காப்பு நிறைய கிஃப்ட் வந்தது. ஸோ அது வந்து நம்ம வந்து ஏதாவது அக்கேஷன் அப்போ போடுவேன், டெய்லி கூட அவனுக்கு போடலைன்னா அது வந்து ஒரு மாதிரி காலில் பட்டு பட்டு அவனுக்கு ஹர்ட் ஆகுதுன்றாலும் எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி காப்பு முதல்லேருந்தே அவன் பிறந்ததுலேருந்தே வாங்கின காப்பு எல்லாமே அப்படி அப்படியே எடுத்து வச்சிருக்கேன், எக்ஸ்சேஞ்ச் போடாமல் கையில் போட்டு வச்சிருந்த வளையல், கிளுகிழப்பு வெள்ளி கிளுகிழப்பு அருணா கூட எல்லாமே அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே அப்படியே வச்சுட்டு நாளைக்கு அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும் இல்லையா, இது போட்டால் எவ்வளோ வரப்போகுது. ஸோ அதனால தான் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது என்னோடய கால் கொலுசு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பவுச் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். என்ன அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அம்மனோட முகம், ஸோ இது வெள்ளி முகம், இதை இந்த பாக்ஸில் வச்சு நான் பேக் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் இதில் வச்சுக்கிற கால் கொலுசு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டு நல்லா வந்து மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் நான் இதை வச்சுருக்கேன், ஏன்னா அப்படியே வைக்கக்கூடாதுன்றதுனால. ஸோ அதனால் வாஷ் பண்ணி நான் பாலிஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத முதல்ல நான் வாங்கின டார்டாய்ஸ், அதாவது வெள்ளி ஆம மோதிரம், எப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மோதிரம், அதை ரொம்ப ராசியான மோதிரம் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ வச்சு சீல் பண்ணிட்டேன் அப்படின்னா சில்வர் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அழகாக வந்து நம்ம பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு, ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ பூஜா ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பூஜைக்கு அது நீங்கள் கேட்பீங்க, ரொம்ப எளிமையான பூஜைங்க. நான் பாபா டிவோட்டி, எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த பாபா ஸ்டாச்சு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து விவான் பிறந்தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது 3 அபார்ஷன்ஸ் கழித்து 10 வருஷம் கேப் கழித்து எனக்கு வந்து விவான் பிறந்ததுன்றது உண்மையில் அது கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் மட்டும்தான். ஸோ எனக்கு பாபா வந்த மறுமாசமே நான் கன்சீவ் ஆனேன். ஸோ அதுலேருந்து நான் ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பித்தேன். நான் என்ன மாதிரி பூஜை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மனசுக்கு இப்போ எங்கள் நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காருன்னா நம்ம அப்பாவுக்கு எப்படி பார்த்துப்போம், அதே மாதிரி தான் ரொம்ப வந்து மந்திரம் படிக்கிறதோ ரொம்ப வந்து ஸ்தோத்திரம் சொல்கிறது இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேங்க. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணுவேன், நிறைய பூவால் அலங்காரம் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம பூஜாரை வந்து கம கம கமான் இருக்கும், நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசம் இருக்கிற இடத்துல தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். அப்போ கடவுளும் அதே மாதிரி தானே. ஸோ வீடு வந்து கமகமான இருக்குது, உங்கள் பூஜை ரூம் கமகமான இருக்குது, குப்பை இல்லாமல் நீட்டாக இருக்குது, வாடனை பூவெலாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வம் வாசம் செய்யும். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வம் கண்டிப்பாக அந்த இடத்துல இருப்பாங்க, உங்களோட கோரிக்கை நிறைவேற்றுவாங்க. அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ பூஜை மட்டும் எப்போவுமே வந்து எனக்கு வந்து நம்ம அந்த மாதத்தில் 3 நாள் அதை தவிர்த்துட்டு மற்ற நாள் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. பூக்கள் வந்து வாடாத மாதிரி பார்த்துக்கோங்க, வாடன பூக்கள் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தெய்வத்தை மனசுலேயே வந்து நீங்கள் ஒரு நாள் விளக்கேற்றலாம் கூட பரவாயில்ல, நம்ம அந்த தெய்வத்தை வந்து ஐயோ நம்ம எனக்கு விளக்கேற்றலையே நினைப்போம் இல்லையா, அதுவே வந்து கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ பயத்தோடு எப்போவுமே வந்து பூஜை பண்ணாதீங்க, ஒரு பக்தி மட்டும் இருந்தால் போதும், ஒரு அன்பு இருந்தால் போதும். பயந்து 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 எப்போவுமே எந்த பூஜையுமே பண்ணாத, எந்த கடவுளுமே அந்த பயத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, பக்தியும் அந்த ஸ்ரத்தையும் அந்த அன்பும் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது அக்கறையாக ரொம்ப ஆசையாக ரொம்ப சந்தோஷமாக அந்த பூஜை பண்ணுங்கள். அதே மாதிரி அலங்காரம் நல்லா பண்ணுங்கள், சாமிக்கு அலங்காரம் நல்லா பண்ணுங்கள். நிறைய பேர் நினைக்கலாம் சிலைக்கு ஏன் அலங்காரம் பண்ணுறீங்கன்னு, எல்லாம் நம்ம கண் பார்வையில் தான் இருக்குது, சிலைன்னு பார்த்தா சிலை, கடவுள்னு பார்த்தா கடவுள், அப்பான்னு பார்த்தா அப்பா, அம்மான்னு பார்த்தா அம்மா. ஸோ எல்லாமே நம்மளோட பார்வையில் தான் இருக்குது. ஸோ நான் என்னை அப்பாவாக பார்க்குறேன், அதனால் அவர் நான் ஏதாவது கேட்டால் கூட அதை வந்து எனக்கு நடத்தி கொடுக்குறாருன்றது நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நான் லைஃப்பில் எனக்கு கஷ்டம்னு போய் அவர் காலில் வந்தப்போ எனக்கு உடனே 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 நடத்தி கொடுத்துருக்காரு. இதுக்காக நான் வந்து அவர் பெரிய பெரிய பூஜையோ அபிஷேகமோ இல்லை வந்து பெரிய பெரிய பிரசாதமோ எதுவும் பண்ணல, ஒரு கற்கண்டை தான் வைப்பேன், ஒரு பால்கோவா ஒரு பழம் தான் நான் எதுவும் பண்ணுவேன், சிம்பிளாக ஒரு மாலை போட்டு வஸ்திரம் மாற்றி வீட்டில் வந்து விளக்கேற்றி தூபம் ஏற்றி இந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவேன் தவிர்த்து பெருசு பெருசாக ஆடம்பரமாக பண்ண கிடையாது. ஸோ சுவாமி சம்மந்தம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, உங்களால் எவ்வளோ முடியுதோ, உங்களால் எவ்வளோ வந்து பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணும், இதில் இதில் தான் விளக்கேற்றணும் அதில் தான் விளக்கேற்றணும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அகலையும் விளக்கேற்றலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து பித்தளை விளக்குலையும் விளக்கேற்றலாம், இல்லை நீங்கள் வெள்ளி விளக்குலையும் விளக்கேற்றலாம், அது எல்லாமே நம்ம இஷ்டம் தான். கடவுளுக்கு தேவை நம்மளோட அன்பு மட்டும்தான். ஸோ எப்போவுமே நீங்கள் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, மனசார உங்களோட பிரார்த்தனை கடவுள்கிட்ட கொடுங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ்ஸஸும் ஒரு விளக்கும் வந்து சாய் லோகபாலா அப்படின்றவங்கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஸ்பான்சரோ ப்ரமோஷனோ கிடையாதுங்க, நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து நான் வந்து ஜென்யூனாக அவங்ககிட்டருந்து வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா பாபாவுக்கு வந்து 3 ட்ரெஸ் தான் இருக்குது, எல்லோ க்ரீன் அப்புறம் ஒரு பிங்க் இருக்குது, நிறைய ட்ரெஸ்ஸஸ் இல்லை. எனக்கு வாரம் வாரம் பாபாக்கு வியாழக்கிழமை வேப்பன் ட்ரெஸ் மாத்திரம்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச்
வச்சிங்க வந்து தலைப்பாக அதாவது கிரீடம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் மாலை, அப்புறம் பாபா முகம் பதித்த விளக்கு இப்போ புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்த்தேன், நம்ம வனஜாக்கா கூட வாங்கியிருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே அவங்க ஆர்டர் பண்ணி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாய் சச்சரித்தா புக்கு தெலுங்குல எங்கள் அப்பா கொண்டும் எனக்கு ஒன்றும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய ஓன் பர்ச்சேஸ் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவங்க அழகாக வந்து நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மாலெல்லாம் நம்ம சூஸ் பண்ணியாச்சு, அதெல்லாம் நீட்டாக பேக் பண்ணி அமுச்சிட்டாங்க. பேக்கிங் ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது. பாபாக்கு இப்போ நான் வந்து நம்மளுக்கு மஞ்சளில் வந்து பூ மாலை போட்டுருக்கிறாரு, இந்த மாலை இப்போ போடல. அண்ட் இந்த தியா அதாவது இந்த விளக்கு பார்த்திங்கன்னா பாபாவோட முகம் பதித்த விளக்கு. இது வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஏற்றலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால எடுத்து வச்சுருக்கேன். பாபா வந்து சூப்பராக இந்த க்ராவ் பண்ணியிருக்காங்க, அதில் நிறைய பேருக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பித்தளையில் தான் இருக்குது, நல்லா கனமாக இருக்குங்க. பின்னாடி சாய்ராவ்னு போட்டிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நான் ஒரு வியாழக்கிழமை பூஜை அப்போ நான் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸை எல்லாம் அலங்காரம் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் வந்து கிரீடம், அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மேட்சிங் அந்த கிரீடம் வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி நான் பாபாவோட அளவு, பாபாவோட தலையோட அளவு எல்லாமே கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க தலைப்பாக ட்ரெஸ்ஸெல்லாம் அதை ஸ்டிச் பண்ணி அமைச்சிருக்காங்க. எல்லாமே கஸ்டமைஸ் தான். உங்கள் வீட்டில் குட்டி சிலை இருந்தால் கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து அனுப்பலாம். ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் வேணும் உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுற பாருங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த பிக்சர் தான் அவங்க எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து அமைச்சேன், அதை நான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து அனுப்பலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், நாலு ட்ரெஸ்ஸஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். க்ரீனில் ஒன்று, அண்ட் க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்லாம் மல்டி கலர் வச்சு பாபாக்கு இதெல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்கும்ல. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மனசுக்கு செஞ்ச அந்த பணிவிடையும் சாமிக்கு செய்வாங்க. ஸோ நான் என் அப்பாவாக பார்க்குறேன், அதனால் என் அப்பாவுக்கு நான் செய்கிறேன். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாய் சச்சரிதாக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கவர். இது வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா தெலுங்குல இருக்கக்கூடிய புக்கு ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும், இது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புக்கு ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும்னால புக்கோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலும் இப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்ம அதுக்கு மேலே அட்டை போட்டு படிக்கலாம். அண்ட் சாய் சச்சரிதா பற்றி நிறைய பேருக்கு எப்படி படிக்கட்டும் தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களே எனக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் அமைச்சிருக்காங்க, அதை நான் அவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ புக்கு நான் இந்த புக் எப்படி படிக்கிறது எப்படி ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அலங்காரம் வந்து நம்மளோட ஒரு அழகுக்கு நம்மளோட திருப்திக்கு தான் பண்ணுறோம். பட் பாபா இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டார். இதெல்லாம் பண்ணாதான் வந்து பூஜைன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. பாபா சிலை இல்லைன்னு கூட போதும், ஒரு ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வழிபடலாம். உங்களோட அன்பும் உங்களோட தசனமும் உங்கள் ஸ்ரத்தையும் மட்டும்தான் முக்கியம் தவிர்த்து உங்களோட எந்த ஆடம்பரமான வந்து விஷயமும் முக்கியம் கிடையாது. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்க வேண்டிய விஷயம்தான் தவிர்த்து கட்டாயம்னா கண்டிப்பாக கிடையாது. கடவுளுக்கு எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஸோ எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நான் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரோஸ் அண்ட் சாமந்தி ரெண்டு பூவும் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த கோவில் மாதிரி இருக்கணுங்க, நம்மளோட சுவாமி ரூம் அப்படின்றது சின்னதாக இருந்தால் கூட அதை பார்க்குறப்ப அந்த கடவுள் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பலன் கிடச்ச மாதிரி நான் நினைப்பேன். ஸோ ஆடம்பரமான விளக்குகளும் ஆடம்பரமான ஒரு செட்டிங்கும் கூட தேவை கிடையாது. சின்ன சாமி ரூமாக இருந்தால் கூட போதும். நித்திய விளக்கேற்றுங்க, மனசார பூஜை பண்ணுங்க, இருக்கிறத வச்சு பிரசாதம் வைங்க, அதுவே போதும். ஆனால் நம்மளோட அன்பும் நம்மளோட அந்த பக்தியும் மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். அண்ட் ஏதாவது கெட்டது நடக்குதுன்னா அது வந்து நம்ம சாமி குறை சொல்லாமல் இதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்தடுத்து நல்லது மட்டும்தான் நடக்கும். நான் அப்படி தான் நினச்சேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து எனக்கு செகண்ட் அபார்ஷன் வந்து பாபாவோட சமாதி நாள் அன்றைக்கி தான் ஆச்சு. அப்போ மனசில் ஒரு வருத்தம் இருந்தது, என்னடா அது பாபா அதாவது கோயிலில் போய் எங்கள் ஹஸ்பண்ட் கோயிலெலாம் கைவிட்டு வந்து வீட்டுக்கு வராரு, எங்கள் வீட்டில் அபார்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும்னு நினச்சி நான் எல்லாத்தையும் வந்து கடந்து வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லட்டு குட்டி நம்ம கையில் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் மிராக்கிள்ஸ் நடக்குங்க, நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. ஸோ லட்டு குட்டிக்கு வந்து இப்போது ஈவினிங் வந்து டின்னர் கொடுத்துட்ருக்கோம். அவன் என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறாந்த வந்து சாப்பிட மாட்டேங்கிறேன் ஹஸ்பண்ட் கிட்டேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் என்கிட்டே வந்து கொடுத்து நீ ஊட்டிடு அப்படின்ட்டாரு. ஸோ இந்த வாலு நிறைய சேட்டை பண்ணுறான். அண்ட் அந்த சேட்டை கூட பார்த்திங்கன்னா எல்லாமே என்னால் கேப்சர் பண்ண முடியுது இல்லைன்னா வந்து கேமரா எடுத்தாலே அவன் திருப்பி வந்து அந்த ரொம்ப சுதாரிச்சுக்கிறான், நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து தான் ரொம்ப கம்மியாக நல்லா வந்து ஷூட் பண்ண முடியுது. ஸோ அவன் பார்த்துட்டான் அப்படின்னா திருப்பி வந்து அந்த சேம் ரியாக்ஷன் பண்ண மாட்டான். பட் நிறைய சேட்டை பண்ணுறான், டக்குன்னு பார்த்துட்டா பாருங்க, கேமரா கான்ஷியஸ் நிறைய இருக்கு அவனுக்கு. அதனால் அவனை வந்து தெரியாமல் வந்து நம்ம அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி தான் இந்த நாள் போச்சு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மனசில் நம்பிக்கை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்பிக்கையோடு விஷயம் பண்ணுங்கள், சக்ஸஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.